திருமதி சாந்தி பிரபாகர் அவர்கள், இதெல்லாம் வந்து பல பிறவிகளாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஞாபகங்களை குறிப்பிடுறாங்க பாருங்க. 6-7 வயசு இருக்கும் பொழுது தனக்கு பிடிச்சதுன்ற ஒரு வேகத்தில் இப்போ ரீகால் பண்ணுறாங்க. இத்தனை வயது கழித்து இந்த ஆன்ம பொருள் என்னது, பொய் பொய்யான நான் எனது குரூப் என்னது அப்படின்றது தெள்ள தெளிவாக கோடிட்டு நன்றாக உணர்ந்து விட்டார்கள். அதனால தான் சிரிக்கும்படியாக இருக்கும், நம்ம மொத்த வாழ்க்கையும் சிரிக்கும்படியாக இருக்கும். நான் எனது கையில் மாட்டிக்கிட்டு எவ்வளோலாம் எண்ணங்களில் அல்லல் பட்டிருப்போம், உடம்பை தூக்கி அலைஞ்சிருப்போம். அவங்க நிறைய அற்புதமாக விவரித்திருந்தார்கள். அதில் முக்கியமாக வந்து இந்த சிறு வயசில் வந்து இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்து, அதாவது தன் ஆசையை அகந்தையானது ஈடேற்றிக் கொள்ளுகின்றது. அந்த ஆசைன்றது வந்து அகந்தை வைத்து கொண்டிருக்கிற பதிவு, அது மாட்டுக்கு உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அதுதான் இங்கே வந்து ஸ்தூல பௌதீக வாழ்க்கையாக உலக வாழ்க்கையாக மேலேறி நடந்து செல்கின்றது. நம்மளுடைய உடம்பு மேலே ஏறி உடம்பை இயக்கி உடம்பை நானாக அபிமானப்பட வைத்து அதனுடைய ஆசையை ஈடேற்றிக் கொள்வதாக, துன்பத்தை விலக்குவதாக, திட்டம் போடுவதாக, எதிர்கொள்வதாக, ஜெயிப்பதாக, தோல்வியுற்றுவதாக, ஏமாந்ததாக, எவ்வளோ எல்லாம் வந்து வாசனைகள். வாசனைகள்னால் என்ன? ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மனமே, அதாவது ஒட்டுமொத்தமாக பிரபஞ்ச மனம் இருந்துக்கிட்டே இருக்குது. தூங்கும்போது இருந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை, நம்ம உடம்பு கிடக்கே தவிர பிரபஞ்ச மனம் இருந்து கொண்டிருக்கு. பிரபஞ்ச மனத்தில் அந்த உடல் பிறக்கவே இல்லை போலும், அதனாலேயே இறப்பு இல்லாதது போலும், இல்லாட்டி இறந்தவர் போலும், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும். என்ன மனத்தில் உணர்ச்சி இல்லைன்னா இறந்தவர்கள் போல, பிரஜை உயிர் பிரஜை தெரியலன்னா இறந்தவர்கள் போல அப்படின்னு ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் பிறப்பதே நான்பாவ அகந்தையினால் அடையாளப்படுத்தி கொள்ளும் பழைய வாசனைகளும் பழைய அனுபவித்தவர்களும், பழைய அனுபவித்தவர்கள் இருக்காங்க. அதை தான் ஒரே, அதாவது கள்ளன் வந்து அகந்தை தான். அவன் எழுந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா தற்போதம்னு சொல்லிட்டு, அப்பப்போ சிறு வயசாக இருக்கும் பொழுது பலவித ஆட்டப்பாட்டங்கள், ஆசாபாசங்கள், ஒன்றுமே தெரியாது. கிட்டத்தட்ட 13-16 வயசு வரைக்கும் கூட ஒன்றும் தெரியாது, பெருசாக தெரியாது. எல்லாம் உடல் தான் கம்ப்ளீட்டாக வந்து, மனம்ன்றது என்னென்னு தெரியாது, உணர்ச்சிகள்ன்றது என்னன்னு தெரியாது. இந்த மாதிரிலாம் வாசனைகள்னு இருக்குது. உள்ள கடந்த பொருள் தான் அந்த கடவுள் தன்மையான ஆன்ம பொருள் அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் சின்சியராக வாழறவங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ ஞாபகத்துக்கு வருதுன்றது இல்லை, அப்போவே கூட நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசைப்படுவோம், பண்ணுவோம், பண்ணினாலும் திருப்தி. அவங்க அண்டர்லைனிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா, அங்கே போனேன் இங்கே போனேன் எதிலையும் அமைதி கிடைக்கல. கொடுத்தாத துணிமணிகள் இல்லை, வாங்காத ஆபரணங்கள் இல்லை. எல்லாரும் எனக்கு வந்து எல்லாம் பண்ணினாலும், மொத்த குடும்பமும் சரி நண்பர்கள் குழாமும் சரி, அனைவரும் என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அவர்கள் ஈடு கொடுத்தாலும், என்னுடைய அகந்தையை நன்றாக வளைய சுதந்திரமாக அதனுடைய அபிமானங்களுக்கும் ஆசைகளுக்கும் இந்த உடலை வைத்து கொண்டு ஈடேற்றி கொண்டிருந்தாலும், திருப்பி திருப்பி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எங்கேயும் அமைதி இல்லை, எங்கேயும் அமைதி இல்லை. புதுசாக நம்ம ஆன்மீகம் தேடணுன்ற அவசியமே இல்லை. அகந்தை வந்து நன்றாக தன்னுடைய ஆசைக்கு செயல்பட்டு கொண்டிருந்தாலும், அதை ஈடேற்றி கொண்டிருந்தாலும் கூட, அந்த தருணத்திலேயும் அதுக்குள்ள ஒரு ட்ரெமர் இருக்கும், அவநம்பிக்கை இருக்கும், அதைரியம் இருக்கும். கிடைச்சிதான் ஈடேறிடுச்சே, ஏன் வந்து முகத்தை தூக்கி வச்சுருக்கேன்னு சின்ன குழந்தை கேட்போம். உனக்கு தான் வாங்கி கொடுத்தாச்சே, ஏன் முகம் என்னன்னே தெரியாது, இனம் புரியாது. ஏன் நான் அடிப்படையில் நான் ஒரு உண்மை பொருள் அல்ல, நானும் சரி என்னுடைய கூட்டங்களும் சரி எனது கூட்டங்களும் சரி
என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில், அது மூலமாக விவகரிக்கின்ற வாசனை விஷயங்களும் சரி. என்ன ஜெயித்தாலும் அது நிலையில்லாததுன்றது வந்து நானுக்கே தெரியும். ஏன்னா நானுக்கு நல்லா தெரியும் நான் நிலையில்லாதது. கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போட்டு வீடை கட்டி எல்லாம் பண்ணுவோம், கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சு போய் தூங்குவோம், லோன்லினஸ் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையினுடைய லட்சியம் போல் ஒன்று ஒன்றும் சமுதாயமும் படைக்கிது, குடும்பமும் படைக்கிது. எல்லாம் குடும்பம் சொல்லுவது குடும்ப அகந்தை, சமுதாயம் சொல்லுவது சமுதாய அகந்தை, நாடுன்னு சொல்லுவது நாடினுடைய அகந்தை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியாச்சே, அகந்தைக்கு தானே மனித சமுதாயத்தை தானே அந்த நாடுன்னு சொல்லுவோம். வெறும் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனையா சொல்லுவோம். நாடுன்னா மக்களை குறிப்பிடுறோம், மக்களுடைய மனப்பாங்கை குறிப்பிடுறோம். மனப்பாங்குன்றது தானே நானுடைய பாவமும் எனதுனுடைய பாவமும். அது என்ன நீங்க வந்து இழைச்சு அதுக்கு இது பண்ணுங்க, அமைதி அடையாது, அமைதி தெரியாது அதற்கு. ஆரவாரம் தான் தெரியும், சந்தேகம் தான் தெரியும், குழப்பம் தான் தெரியும், பயம் தான் தெரியும். இவைகளின் மொத்த உருவம் தான் நான்பாவம். அந்த நான்பாவத்துக்கு கீழே பல உடல்கள்லையும் இந்த உலகத்திலையும் வசித்த ஞாபகங்கள் தான் பழைய வாசனைகள், எல்லாம் மெமரிஸ் தான். கம்ப்ளீட்டா எல்லாமுமே வந்து ஞாபக பதிவுகள். இந்த ஞாபக பதிவுகள் வந்து ஒவ்வொரு ஞாபக பதிவும் மையத்தில் எதனால் செலுத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்று தன் உடம்பை கருதி கொண்டிருக்கும் ஒரு பாவம். எனது என்று அத்தனை குரூப்லையும் தன்னுடைய உடம்பை கருதி கொண்டிருக்கும் பாவம். அந்த நினைப்புக்கள்லாம் கூட ஸ்பெஷலாகிடும். போக்கு வரவு அந்த செயல்களில் ஈடுபடுறது அப்பெல்லாம் கூட நடக்கிற ஒவ்வொரு நினைவுகள்லையும் நான் பாவம் வந்து வேரூன்றி ரொம்ப சாதிக்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கேயிருந்து கிளம்பி ஒரு ஊருக்கு போகிறோம்னாலும் ஊருக்கு போய் சேர்ந்தாலே ஒரு பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி, அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்டை முடிக்கிற மாதிரி ஒரு திருப்தி. அதாவது இல்லாத நான் இல்லாத உலகத்தை, இல்லாத உலகத்தை கற்பித்து அதில் இல்லாத எண்ணக்கூட்டங்களை கற்பித்து அந்த செயல்களில் அபிமானங்களில் விதவிதமாக தன்னை ஏற்றிக்கொள்வதும் தாழ்த்தி கொள்வதுமாக சதா வந்து உள்ளுக்குள்ள ஒரு கொடிய மிருகம், அது கொடிய மிருகம். அது தெரிவிக்கப்படவே இல்லை இந்த பிரபஞ்சத்தில். ரமண மகரிஷி இருக்கிற வரைக்கும் தெரிவிக்கப்படலை. புத்தர் சொன்னார் அனித்யா அனாத்மா துக்கான்னு சொல்லுவார். இதே நம்ம சத்து சித்து ஆனந்தத்துக்கு சத்து வந்து அனித்யம்னு வார், அசத்தியம். அனாத்மான்னா என்ன, பேரறிவுன்னு நம்ம சொல்றோம். இவர் என்ன சொல்வார், அனாத்மான்னு சொல்வார். தனியா ஆத்மா இல்லை, அனாத்மா ஆத்மா இல்லை அப்படின்வார். ஆனால் பூரண பொருளை சுட்டி காமிக்கவில்லை. அப்புறம் துக்கான்வார். ஏன்னா அனாத்மானாலே துக்கா தானே, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நான் யார் எடுத்துட்டு போற மாதிரி, நான் யார் விசாரம் மாதிரி பகவான் ரமண மகரிஷி எடுத்துட்டு போன மாதிரி எடுத்துட்டு போல. நம்ம இங்க வந்து இதுல ஃபவுண்டேஷன் இல்லாம இறங்கினோம் வச்சுக்கோங்களேன், கலகலத்து போயிடுவோம். இந்த நான் யார் விசாரம் கலகலக்க வச்சிடும். யாரை விசாரிக்கிறோம், என்னையேவா நான் சந்தேகப்படுறேன், என்னையேவா நான் வந்து இல்லைன்றேன் அப்படின்றதெல்லாம் ஒரு பாமர மனுஷன் கேட்டான்னா அவனுக்கு தாங்க முடியாது. அவனால இடி இடிச்சா போல இருக்கும், தலை மேல இடி இறங்கினா போல இருக்கும். அதனாலதான் இதுக்கு பக்குவிகள் விவேகிகளாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூனில் ஃபீட் பண்ணுற மாதிரி, குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ண முடியுமோ அப்படி ஃபீட் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு அவரை பக்குவியாக்கி விவேகியாக்கி அவங்க கழிக்கும்படி பண்ணி. இப்போ பாருங்க, எடுத்த எடுப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன். இதற்கு வந்து எவ்வளவோ ஜென்மங்களை கழித்திருக்கிறார்கள் ஆன்மஞானத்தை தேடியவர்கள். புத்தரே கிட்டத்தட்ட 7-8 வருஷம் போய் காட்டில் தவம் பண்ணார், கொடிய தவம் பண்ணார். கடைசி கடைசி ஒரு பருக்கு அரிசியோடு இருந்து அந்த ஆணவத்தையும் அகந்தையும் பார்த்துட்டு கண்டுபிடிச்ச அன்னைக்கு
இப்படி ஏமாந்திருக்கேனே அப்படின்னு தான் கண்டுபிடிச்சார். ஜஸ்ட் லைக் தட் ஐ வாஸ் டிசீவ்டு அப்படின்னு தான் கண்டுபிடிச்சார். ஆனால் பகவான் வந்து எடுத்த எடுப்புலேயே உச்சாணி கொம்புல கொண்டு போய் நிறுத்துறார் எல்லாரையும். ஃபஸ்ட்டு இல்லாதது, ஆனால் இல்லாததை நீ தேடினாலொழிய இருப்பதை உணர முடியாதுன்றத கிளீனாக லிங்க் பண்ணார். இல்லாதது மூலமாகத்தான் இல்லாதது போல் இதுவரைக்கும் இருந்தது, எப்பவுமே நீங்காத இருப்பு, உதியாத இருப்பு, அச்சலம், பரம்பொருள் அப்படின்னு அதனுடைய டைமென்ஷன் எல்லாம் எடுத்து முதல் உள்ளது 40 பாட்டிலேயே கொடுத்து, நான்யார் விசாரம் அந்த சின்ன புஸ்தகத்திலேயே கொடுத்து அற்புதமா உலகத்தை ஆன்மீகத்துல புரட்சிய கொண்டு வந்துட்டார். இனி பிறக்க போற மனிதனுக்கு வந்து எந்த குழந்தைக்கும் ஒரு துக்கம் இல்லை, அது தேடிக்கொண்டு வர வேண்டும். நாம் அதற்கு உரிய பப்ளிசிட்டியை கொடுத்து இந்த இதை கொண்டு போய் வைக்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம அனைவரும் பண்ண வேண்டியது. நீங்க பாருங்க, அவங்க வந்து எங்க போனாலும் அமைதி அப்படின்னா அமைதி அமைதியை தேடி இருக்காங்களா இல்லையா? துக்கம்னு தெரிஞ்சிருக்கா இல்லையா? நீ என்ன பொண்ணு ஆபரணம் போட்டிருந்தாலும், என்ன ட்ரெஸ் பண்ணாலும், எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எத்தனை பேர் உன்னை மெச்சி உன்ன மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லை, எவ்வளோ பேசினாலும், யாரை குறித்து அந்த புகழ் வார்த்தைகள், உணரவே உணராத உடலுக்கு எத்தனை ஆடைகள் போட்டால் என்ன, எத்தனை ஆபரணங்கள் பூட்டினால் என்ன, ஜடம் இல்லை, உணர்வு பொருள் உதியாது. ஆனா நம்ம நம்மளை இன்மையை நாம் உணர வாரி அணைத்துக் கொள்ளும் மெய்ப்பொருள் இது இல்லைன்ற ஒவ்வொரு தருணங்களும் ஆனந்த குத்தாடுகின்ற தருணங்கள். அதே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமதி சாந்தி பிரபாகர் அவர்கள் அற்புதமான ஒரு ஒரு மலர்வு, அற்புதமான அந்த அந்த வரிகள், துக்கத்தை துக்கம்னு நல்லா தெரியணும். இவ்வளோ நினைப்புகள் என்னை போட்டு, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை முடிக்கலாமா, அதை முடிக்கலாமா அப்படின்றதுக்கு அவ்வளோ எண்ணங்கள் யார் மேல் வருகிறது? எவன் அதை எண்ணிக்கொண்டிருக்கின்றான், நினைத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ற குழு கூட இல்லை இது வரைக்கும் ஆன்மீகல்ல. யார் நினைத்து கொண்டிருப்பவன், யார் எதையோ தேடிக்கொண்டிருப்பவன், யார் அமைதி இல்லாத இருப்பவன், யார் குழம்பி இருப்பவன், யாருக்கு என்ன பயம் அப்படின்ற அந்த யார் யார் யார்னு அத்தனை யாருக்கும் பின்னாடி துக்கங்கள் வருத்தெடுத்தால்தான் அப்படியும் விடல. அவங்க கோவிலுக்கெல்லாம் போயிருக்காங்க, எவ்வளவோ லயங்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். எல்லாரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் லயம்தான். லயம்னா என்ன? டெம்பரரி, போன அதாவது மெய்வெறுத்த குளிதொடும்னு வர செய்த வேலைக்கு நீ என்ன பண்ணியும் அட்லீஸ்ட் அந்த பெனிஃபிட்டை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருவான் அப்படின்னு. மொத்த பெனிஃபிட்டையும் கொடுக்கல, பலனையும் கொடுக்கலன்னா கூட நீ எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டியோ, எவ்வளோ உழைச்சியோ, அந்த உழைப்புக்கு உழைப்பும் தன் மெய்வருத்த குறைதல் முதல்லது என்ன ஞாபகம் திருக்குறள் அது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அதே போல் இது எல்லாம் கேரண்டீடு, ஆனால் லயம் தான் கேரண்டீடு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு? எல்லாரும் வந்து அகந்தையை ஆட வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சொல்லுபவரே ஆடுபவர். எவ்வளவு எளிய விஞ்ஞானம் அதை பார்க்காட்டி எவ்வளவு பேரை வந்து அவங்க குருடராக்குகிறார்கள், தாங்களும் குருடராக்கி. இதற்கு ஒன்றுமே தேவையில்லை, ஒரு உணர்ந்தவர் வேணும் கண்டிப்பா. ஆனா அதற்கு முன்னால் உங்களை துக்கம் வறுத்து எடுத்திருக்க வேண்டும். அமைதியின்மை வந்து கிளியரா எனக்கு அமைதி இல்லை, எனக்கு இதெல்லாம் என் வீடு இருக்கு, கணவர் இருக்கார், மனைவி இருக்காங்க, உறவுகள் இருக்கு, சகல இதுவும் இருக்கு, ஆனாலும் எனக்கு இந்த உலகத்துல என்னவோ வந்து மிஸ்ஸிங், எனக்குள்ள மிஸ்ஸிங். உலகத்துல அடியோடு தேடி பார்த்துருக்கேன், அங்க கிடைக்க இல்லைன்றது தெரியுது எனக்கு. எங்க போகணும்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல. இதுதான் அந்த கிராஸ் ரோடு. இந்த கிராஸ் ரோடு பிறவியாக அவர்களுக்கு வந்து இது வந்து முடிஞ்சிருக்கு. இந்த பிறவி அது 6-7 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கிறது வந்து அவங்க அந்த நினைவூட்டல்,
அந்த நினைவுகளை அப்படி தெரிவிக்கும் பொழுது அற்புதமாக தெரிவித்தார்கள். அற்புதம் அற்புதம் அற்புதம், நுணுக்கம் எப்படி எப்படி, அதாவது எவ்வளோ கஷ்டங்களை வேணால் தாங்கிக்கலாம். என்ன முடிவில் ஒளி இருக்கு, என்ன ஒளி, பேரறிவு ஒளி, பேரிருப்பு ஒளி, அச்சலம், மௌனம், அது வந்து எங்கேயோ இல்லை. உங்க உணர்றது உணர்றதுன்னா நான் இல்லாமல் போறது, நான் இல்லாமல் போறதுன்னா என்னங்க அர்த்தம்? சொரூப தாண்டவங்க இதுதான் முக்தி. இந்த உடம்பு எதுக்கோ வந்து இறக்க போறதுக்கா? அதுக்கு அது என்னது, அது இப்பவே பறந்து இல்லையே, அது நினைவுகள் தானே அங்கே வந்து போயிட்டு இருக்கு. அந்த நினைவுகள்லயும் நான் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா பிறப்பையே கடந்துக்குன்னு நினைக்கிறோம், அதோட ஒட்டலை நம்ம பரம்பரைகளோட தான் சொரூபத்தோட தான் ஒட்டி கிடக்கும். அது வந்து உதியாதது, ஆனாலும் சத்தியமானது, ஜோதிமயமான அறிவை கொண்டது, உணர்வை கொண்டது அப்படின்றதெல்லாம் தெள்ள தெளிவாக இருக்கின்றதே. ஸோ அதனுடைய மயில்கல்லாம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நமக்கு அற்புதமாக அந்த உணர்வு பகிர்வு உள்ளாக கொடுத்திருக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். என்றென்றைக்கும் இது வந்து நிலைத்து நீடித்து அனைத்து சமுதாயத்திற்கும் பேருதவியாக, என்ன நம்ம அடையிற ஆன்மஞானம் தாங்க முக்கியம். அதற்கு முன்னாடி வந்து அது அது அடையப்பட்டதுன்னா எல்லாருக்கும் அதுதான் வந்து வழிகாட்டுமே தவிர, வேற பொருட்களை கொடுத்தோ, குடும்பத்திற்கு பொருட்களை கொடுத்தோ, உறவுகளுக்கு எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தோ எதுவும் தீர்க்காது. ஏன்னா எல்லாமுமே பொய். நனவு நிலை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவத்துவமே பொய்யின்ற பொழுது அது எங்கிருந்து வருது, நான் யார் அப்படின்னு அதனுடைய முடிவான சுரூபத்தில் அவர்கள் இரண்டர கலந்து இருக்கின்றார்கள். அற்புதம், ஆனந்தம்.